ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிரேசி கேமர். நாளைக்கு நம்ம சர்வருக்கு என்ன இவெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. நீங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் ஒன்று ஓடிட்டுருக்குது, அது எலக்ட் பாஸு. ஓகேங்களா, எலக்ட் பாஸு இன்னும் ஒரு ஈவெண்ட் வந்திருக்குது, அது என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம சர்வருக்கு என்ன ஈவெண்ட்டு ஒன்று வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதட் பாஸ் ஒன்றும் வரப்போகுது. ஓகேங்களா, எதட் பாஸில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஈவெண்ட் இருக்கான்னு நான் செக் பண்ண போகும்போது தான் பார்த்தேன், பண்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர். ஓகேங்களா, எல்லா பண்டிலுக்கும் 50% ஆஃபர் விட்டுருக்காங்க. உங்களுக்கு எந்த பண்டில் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரீட் பாய் பண்டிலு, அப்புறம் அந்த கேர்ள் பண்டில். ஓகேங்களா, அந்த கேர்ள் பண்டில் ஒரு டைம் ஃப்ரீயாக கொடுத்த பண்டில் தான். ஓகேங்களா, அது அந்த பண்டிலு. அடுத்தது டைமண்ட் ராயல் பண்டிலும் ஒரு ரெண்டு மூணு பண்டிலுக்கு, இந்த ஸ்கேட்டர் கேர்ள் பண்டில் ஃப்ரீயாக கொடுத்த பண்டிலு. அடுத்தது ஒரு பண்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த பண்டிலு. இதெல்லாம் டைமண்ட் ராயலில் வந்த பண்டில்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆமாம், டைமண்ட் ராயலில் வந்த பண்டிலே தான். ஆக்சுவலி இந்த பண்டில்லாம் 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பண்டில் இது எந்த பண்டில் வேணுமோ அந்த பண்டிலாக நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பண்டில் வாங்கிக்கோங்க. என்ன பண்டில் வாங்கணும்னு இருந்தீங்களோ அந்த பண்டிலில் இதை சான்ஸாக பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸு. எலைட் பாஸோட ட்ரெய்லர் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எலைட் பாஸ் ஆகத்தானே ட்ரெய்லர் தான் ஃபஸ்ட்டு ஓடும். ஓகேங்களா, ஒரு ரெண்டு பேர் ஆடிட்டு இருப்பாங்க, அவங்க ஆடுறத ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான், திடீர்னு அந்த கிணத்துக்கு அவங்க மேலே போடுவான். அதனால் அவங்க இரிட்டேட் ஆகி ஒருத்தர் ஸ்கேட் போர்டில் அடிப்பான், ஒருத்தர் பேட்லேயே அடிப்பான், ஆக மொத்தம் அங்கே காலி பண்ணிவிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் அந்த ட்ரெய்லரு. சரி, நெக்ஸ்ட் எலைட் பாஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே வச்சுருக்குறானுங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் பார்ப்போமே, அந்த ஃபஸ்ட்டு 5 பேட்ச் 0 பேட்ச்க்கு வந்து நீங்கள் எலைட் பாஸ் போட்டிங்கன்னா அந்த பனியன், இந்த பனியன் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கே பேட்டு, பேட்டு சூப்பர், கொஞ்சம் நல்ல பேட்டு. பொதுவாக பேட்டே கொடுத்துட்டுருந்தா என்னடா பண்ணுறது, அவ்வளோக்கு இந்த பேட்டில் ஒன்றும் தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரக்கு செகண்டு ஸ்கின்னு. ஓகேங்களா, ரெண்டாவது ஸ்கின்னு மாஸ்டர் ட்ரக்குக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவத்தார், எப்பயும் போல் ஒரு பேனரு ஒரு அவத்தாரு. அந்த ஃபீமேல் பண்டிலுக்கான மேல் பண்டிலும் மேலே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 70 பேட்சுக்கு ஒன்று ஒரு சர்ப்ரைஸஸ் தானுங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேடட் வீலில் எடுத்த எவ்வளோ கன்று இருக்கு இல்லையா, அந்த கண்ணுக்கான கிரேட்டு அங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் எலைட் பாஸ் போட்டிங்கன்னா அந்த கிரேட் எடுத்துக்கலாம். ஒன்று ஒரு கிரேட்டு, ஒரு ஒரு ஷார்டு, ரெண்டு ஷார்டு, மூணு ஷார்டு, நாலு ஷார்டு, 5 ஷார்டுங்கிற பேரில் 5 ஏதோ ஒன்று உங்களுக்கு வீலுக்கும் மேக்ஸிமம் ஒன்று தான் கொடுப்பானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸ்லேயே ஒரு கிரேட் வச்சுருந்தானுங்க. ஓகேங்களா, அதுலேயும் அந்த கிரேட் வச்சுருந்தாங்க. அடுத்தது ட்ரீட்மெண்ட் கன்று, சூப்பராக இருக்குது ட்ரீட்மெண்ட் கன்று, ஸ்கின் இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு 5 குண்டாவது சேர்த்து கொடுங்கடா, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு, இதுதான் ஸ்கேட் போர்டு. ஓகேங்களா, அல்ட்ராசோனிக் கிரே சர்ஃப் போர்டு. ஓகேவா, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீனேடு, இந்த க்ரீனேடு வந்து எப்படி அந்த இது காமிக்கல, சைடாக ஒன்று காமிக்கும், அது காமிக்கவே இல்லை, அதனால் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டு காமிக்கல, சாரி, அதுக்கு ஆப்ஷன் காமிக்கல, நான் என்ன பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவ்வளோக்கு நீ இந்த ஷார்டு பாக்ஸே தான் பொழுதுங்கன்னு அதில் காமிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு, இந்த ஸ்பீக்கர் லூட் பாக்ஸு. இந்த ஸ்பீக்கர் லூட் பாக்ஸ் வந்து அங்கே இருந்துச்சுன்னா வேறு லெவலில் காமிக்குது. நீங்கள் இந்த ட்ரைலர் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஆஃபிஷியலில் போய் இந்த ட்ரைலரை பாருங்கள், ரிவார்ட்ஸ் எலிட் பாஸ் ரிவார்ட்ஸ்னு போட்டிருக்கோம், அந்த ட்ரைலரை பாருங்கள். அப்புறமேட்டு ஒரு 10 ஃப்ராக்மெண்ட்டு, ஒரு ஸ்டோனு, கடைசியில் பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸு வந்து எலிட் பாஸ் வாங்கினா 195வது பேட்ச்ல வந்து 5 பாக்ஸ் வச்சுருந்தானுங்க. 205வது இதில் வந்து 1 பாக்ஸ் வச்சுருந்தானுங்க. 200 பேட்ச் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேக் பேக் ஒன்று, அடுத்தது எலிட் பாஸ் பேக் பேக் ஒன்று. இதில் வந்து லெவல் 2 லெவல் 1 காமிக்கவே இல்லை, சாரி மறந்து போயிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அவக்ரிங் ஷார்டு ஃப்ரீ பாஸில், எலிட் பாஸில் வந்து ஒரு பண்டில், மேல் பண்டில். ஓகேங்களா, இந்த எலைட் பாஸோட மேல் பண்டில் சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ப்ரீ ஆர்டர் தான் மோசம் பண்ணிவிட்டானுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 பேட்ச் எடுக்க அந்த ஒரு போட்டி கொடுப்பாங்க, அந்த போட்டியில் ஏதோ உழுவர் தான் உழுவோம். ஓகே காய்ஸ், வேறு எந்த ஈவெண்ட்டும் இனிமேல் நம்ம சர்வருக்கு நாளைக்கு வரப்போகிறது கிடையாது, அதனால் இது இந்த வீடியோ எதனால் முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், குட் நைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.